நம்ம இந்த சீரீஸில் ஹிமாலயன் ரிவர் சிஸ்டம் எல்லாத்தையும் பற்றி பார்த்துட்டு வரோம். லாஸ்ட் வீடியோவில் இந்த ரிவர் சிஸ்டம் டீச் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம கங்கா ரிவர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்து ஒரு ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டோனோ அதை எப்படி படிக்கணும், அதை எந்தெந்த ஆங்கிளில் படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேவா? ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ராஜஸ் கிளாஸஸ். திஸ் இஸ் கார்த்திக். இப்போ நம்ம பார்க்க போகிற கங்கா ரிவர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு மேலோட்டமாக பார்த்தோம்னா எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து பாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட், யூபி, பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்ஸ் வழியாக என்ன ஆகுதுன்னா பாஸ் ஆகுது. ஓகேவா? கங்கான்ற ரிவர். ஓகே. ஸோ இப்போ நம்ம கங்காவோட ரிவர்ஸ் பற்றியும் அதோட ட்ரிபியூட்டரிஸ் பற்றியும் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு ரிவர் இடத்துல எங்கே ஆர்ஜின் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ இந்த கங்கான்ற ரிவர் ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கங்கோத்ரி அப்படின்ற கிளேசியர் இருக்கு. என்ன கிளேசியர்? கங்கோத்ரி. ஓகேவா? இந்த கங்கோத்ரின்ற கிளேசியர்ல இருந்து பாகியரதி அப்படின்ற ரிவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுது. பாகியரதி. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா பத்ரிநாத் அப்படின்ற பிளேஸ்ல இருந்து கிளம்பி அலக்நந்தா அப்படின்ற ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது. இந்த ரெண்டு ரிவரும் பார்த்தோம்னா தேவ் பிரயாக் அப்படின்ற பிளேஸில் என்ன ஆகுதுன்னா மீட் ஆகுது. ஓகேவா? எந்த பிளேஸ் சொன்னேன்? தேவ் பிரயாக். நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பாகியரதியும் அலக்நந்தாவும் எந்த பிளேஸில் மீட் ஆகும் அப்படின்றத நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பிளேஸை மறக்காதீங்க, தேவ் பிரயாக். ஓகேவா? தேவ் பிரயாக்னு பிளேஸில் தான் இந்த ரெண்டு ரிவரும் மீட் ஆகுது. இதுக்கப்புறம் தான் நான் என்னென்னா மெயின் ஸ்ட்ரீம் கங்கா வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே. இதுக்கு ரிவர் தான், இதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ரிவரை வந்து நம்ம கங்கானே அழைக்கிறோம். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய சின்ன சின்ன ரிவர்ஸ்லாம் ஜாயின் ஆகும், அதெல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. ஓகேவா? ஸோ இந்த கங்கா இப்படியே ஃபார்ம் ஆகி உத்தரகாண்டில் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் வந்து யூபியில் என்டர் ஆகி ஃப்ளோ ஆகும். ஓகேவா? இது ஃப்ளோ ஆகும்போது இதோட முக்கியமான ஒரு ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் என்னன்னு பார்த்தோம்னா யமுனா. ஓகேவா? இந்த யமுனாவோட ஆரிஜின் எங்கன்னு பார்த்தோம்னா யமுனோத்ரி கிளேஷியர். ஓகே. ஸோ நான் இங்கே எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க. யமுனோத்ரி கிளேஷியர், யமுனோத்ரி கிளேஷியர். இந்த கிளேஷியர் தான் இந்த யமுனா ரிவர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இப்போது இந்த கங்கா ரிவர் வந்து இந்த இந்த யூபி, பீகார், ஜார்க்கண்ட் அண்ட் வெஸ்ட் பெங்கால் இப்படிலாம் ஃப்ளோ ஆகி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபரக்கா பேரேஜ் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரியும். ஓகேவா? ஒன்று ஹூக்லி வெஸ்ட் பெங்கால் வழியாக போய் பே ஆஃப் பெங்காலில் வந்து கலந்துடும். இன்னொரு பார்ட் வந்து இது என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்ரிஸ். ஓகேவா? ஸோ இன்னொரு ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்குள்ளே என்டர் ஆகும். ஓகேவா? இந்த நம்ம கங்கா வந்து பங்களாதேஷ்குள்ளே என்டர் ஆனே அங்கே அவங்களோட நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா பத்மா. நம்ம இந்தியாவில் தான் வந்து கங்கா, அவங்க ஊரில் பத்மா. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பத்மா ரிவர் வந்து மேகனான்னு ஒரு ரிவர் வந்து ஜாயின் ஆனதுக்கப்புறம் இந்த ரிவரை வந்து மறுபடியும் என்ன மேகனாவாக ஆகிடும். ஓகேவா? ஸோ கடலில் போய் கலக்கும் போது கங்கா வந்து மேகனாவாக தான் என்ன ஆகும்னா நம்மளோட பே ஆஃப் பெங்காலில் போயிட்டு கலக்கும். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் லார்ஜஸ்ட் டெல்டா சுந்தர்பன்ஸ் டெல்டா வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ கங்கா போயிட்டு பே ஆஃப் பெங்காலில் கலக்கிற இடத்துல தான் இந்த சுந்தர்பன்ஸ் டெல்டா வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கங்கா ஃப்ளோ ஆகி போகிற பாத். ஓகேவா? ஸோ இதை பற்றி நமக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கணும். நெக்ஸ்ட்டு கங்காவோட இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்டரிஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ட்ரிபியூட்டரிஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு நிமானிக் சொல்கிறேன். அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒய்எஸ்ஆர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒய்எஸ்ஆர் மூணு ஜென்ரேஷனாக பல கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. ஸோ கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க, எப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒய்எஸ்ஆர் 3G கிலோமீட்டர், இதுதான் வந்து நம்ம கங்கா ரிவர் சிஸ்டம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான நியூமானிக்ஸ். ஓகேவா? ஸோ ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி அதில் அந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒய்ஃபார் யமுனா, எஸ் ஃபார் சோன், ஆர் ஃபார் ராம் கங்கா, 3G, மொத்தம் 3G இருக்குது. ஃபஸ்ட்டு கோமதி, காக்ரா, கண்டக். ஓகேவா? ஸோ இதுதான் 3G. நெக்ஸ்ட்டு கே ஃபார் கோசி, எம் ஃபார் மகானந்தா. ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக நம்ம வந்து கங்காவோட ட்ரிபியூட்டரிஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ரிவர் நேம் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஈஸியாக நீங்கள் நிமானிக்ஸ் மூலயமா என்ன பண்ணலாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதோட இம்பார்ட்டன்ட் ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் என்ன பார்த்தோம்னா யமுனா. ஓகேவா? இந்த யமுனாவோட ட்ரிபியூட்டரிஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிமானிக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா சிஎஸ்கே பி டீமில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ சிஎஸ்கே பி டீமில் இருக்காங்க.
யமுனாக்கு பார்த்தீங்கன்னா சி ஃபார் சம்பல், எஸ் ஃபார் சிந்த், கே ஃபார் கென், பி ஃபார் பெட்வா. ஸோ இதனாலும் தான் வந்து யமுனாவோட ட்ரிபியூட்டரி. ஓகேவா, இந்த யமுனா ரிவர் பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸில் போயிட்டு கங்காவில் ஜாயின் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிரயாக்ராஜ். இதுக்கு முன்னாடி ஹலகாபாத்னு வச்சுருந்தாங்க, இப்போ நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, யூபியில் இருக்குது. இந்த பிளேஸில் தான் கங்காவும் யமுனாவும் மீட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இதுவும் வந்து நிறைய டைம் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, எந்த பிளேஸில் ரெண்டு ரிவரும் மீட் ஆகும் அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போது நம்ம முக்கியமான ட்ரிபியூட்டரிஸ் என்னன்றதை பார்த்துட்டோம். இவ்வளோ தான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கங்காவுக்கு இருக்கக்கூடிய ட்ரிபியூட்டரிஸ். இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டாலே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மோர் தன் எனஃப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ரிவர், இந்த ரெண்டு ரிவரை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா கோசி. ஏன் இந்த கோசின்ற ரிவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா, திஸ் ரிவர் இஸ் கால் சாரோ ஆஃப் பீகார், பீகாரின் சோகம் சொல்லுவாங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரிவர் வந்து எவ்ரி இயர் வந்து நிறைய டெபாசிட்ஸ் வந்து செடிமெண்ட் பண்ணி நிறையா வந்து ஃப்ளட் ஆக்கி நிறையா வந்து சேதப்படுத்தணும், ஊரை வந்து சேதப்படுத்தணும், நிறைய ப்ராப்பர்ட்டி அண்ட் லிவ்ஸ் வந்து லாஸ் ஆகும் இந்த ரிவர்னால. ஓகேவா, அதனால தான் வந்து சார் ஆஃப் பீகார்னு சொல்லுவாங்க இந்த கோசி ரிவர். நெக்ஸ்ட்டு தாமோதர் ரிவரை வந்து சார் ஆஃப் பெங்கால், அதே மாதிரி தான் இது அதே அது அங்கே பண்ணுற மாதிரி வெஸ்ட் பெங்காலில் இந்த ரிவர் வந்து பண்ணும், அதனால இந்த தாமோதர் ரிவர் வந்து சார் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். ஓகேவா, ஸோ கொஸ்டின்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க, ரெண்டுமே சாரம் தான் இருக்குது. ஸோ சார் ஆஃப் பீகார் என்னன்றதை கரெக்டாக படிச்சுக்கோங்க, சார் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் என்னன்றதை கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஓகேவா, அந்த தாமோதர் வந்து ஹூக்லியோட ட்ரிபியூட்டரி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரிவர்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் பற்றிலாம் பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆர்டரில் பார்த்தோம்னா யூபியில் இருக்கக்கூடிய ஃபரக்காபாத், இது பார்த்துக்கோங்க, ஃபரக்காபாத், ஃபத்தேகார், கனூச், கான்பூர், லக்னோ. ஓகேவா, ஸோ நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த கான்பூர் லக்னோலாம் எந்த ரிவரில் இருக்குது அப்படின்றத நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க, கான்பூர், கனூச், லக்னோ, ஃபத்தேகார், ஃபரக்காபாத், இது எல்லாமே என்னென்னா யூபியில் தான் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து கங்காவில் தான் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பிக்சர் காட்டும்போதே சொல்லியிருப்போம், யூபி வழியாக தான் மேஜர் பார்ட் ஆஃப் கங்கா வந்து பாஸ் ஆகும் அப்படின்றத. ஸோ அப்போ லக்னோன்றது யூபியில் இருக்கணும், யூபியில் எந்த ரிவர் பாஸ் ஆகுது, கங்கா பாஸ் ஆகுது, அப்போ கங்கா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கணும். ஓகேவா, ஸோ மேப் வைஸாக ஞாபகம் வச்சுக்கிட்டால் இந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரயாக்ராஜ், இது ரெண்டும் மீட் பண்ணுற பிளேஸ் பேர் பிரயாக்ராஜ். நெக்ஸ்ட்டு வாரணாசி, இந்த பிளேசஸ் தான் வந்து என்ன ஆகுதுன்னா கங்கா ரிவர் பாஸ் ஆகுற பிளேஸ். ஓகேவா, ஸோ வாரணாசி. நெக்ஸ்ட்டு பீகாரில் இருக்கக்கூடிய பீகாரோட கேபிட்டல் பாட்னா, நெக்ஸ்ட்டு பீகாரோட பகேல்பூர், இந்த ரெண்டு பிளேஸும் என்ன ஆகுதுன்னா கடந்து தான் வந்து கங்கா வந்து பாஸ் ஆகி போகுது. ஓகேவா, இந்த நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த ரிவரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படி அதெல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னன்னா முக்கியமாக ஃபரக்கா பேரேஜ். இந்த ஃபரக்கா பேரேஜ் வந்து எதுக்குன்னா கங்காவில் வந்து சாரி இந்த இடத்துல வந்து நிறைய செடிமெண்ட்ஸ் கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு செடிமெண்ட்ஸ்லாம் குறைக்கிறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து பில்ட் பண்ணாங்க. ரிவர் வாட்டரோட ஃப்ளோ வந்து ஸ்பீடை வந்து ஜாஸ்தி ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபரக்கா பேரேஜ் வந்து பில்ட் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ ஃபரக்கா பேரேஜ் எந்த ரிவரில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக இந்த ஹூக்ளி ரிவரில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் சிட்டி என்னன்னா கொல்கட்டா, இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா, கொல்கட்டா நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க கொல்கட்டா எந்த ரிவரில் இருக்குது அப்படின்றது. ஹூக்ளி ரிவரில் இருக்குது, கங்கா கிடையாது, கங்கா இங்கேவே வந்து பங்களாதேஷ்க்கு போயிடுச்சு, அதோட டிஸ்ட்ரிபியூட்டரி தான் ஹூக்ளி. ஸோ ஹூக்ளி ரிவரில் தான் கொல்கட்டா இருக்குது. ஓகேவா, ஸோ இதுவும் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு சோன் ரிவரில் இருக்கக்கூடிய ரெண்டு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்ன பார்த்தோம்னா கோவிந்த் பல்லப் பந்தப் சாகர் டேம், பன் சாகர் டேம், இது ரெண்டுமே என்னென்னா நம்மளோட சோன் ரிவரில் இருக்குது. ஓகேவா, ஸோ இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு சம்பல் ரிவரில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் என்னென்னா ராணா பிரதாப் சாகர் டேம். ஓகேவா, ஸோ இந்த மூணு டேம் தான் வந்து கங்காவில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரிவர் ப்ராஜெக்ட்ஸ், அது போக ஃபரக்கா பேரேஜ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கொல்கட்டா சிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ரிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் சிட்டிஸ் வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கோங்க. இதில் இருக்க சிட்டிஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு யமுனாவில் தான் இந்த இடத்துல பிளேஸில் பார்த்தீங்கன்னா டெல்லி, டெல்லி வழியாக பாஸ் ஆகும். ஓகேவா, நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க டெல்லி வழியாக எந்த ரிவர் பாஸ் ஆகும் அப்படின்னா யமுனா எந்த சிட்டி வழியாக பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, டெல்லி. ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம், யமுனா தான் டெல்லி வழியாக பாஸ் ஆகும், கங்கா கிடையாது. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கங்கா எந்தெந்த ஸ்டேட்ஸ் வழியாக பாஸ் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். உத்தரகாண்ட், யூபி, பீகார், வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட். ஓகேவா, ஸோ இந்தந்த ஸ்டேட்ஸ் வழியாக தான் ஆகும்னா கங்கா வந்து பாஸ் ஆகும். யமுனா எந்தெந்த ஸ்டேட்ஸ் வழியாக பாஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட், இமாச்சல், யூபி, ஹரியானா அண்ட் டெல்லி. ஓகேவா, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டெல்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து
இந்த கங்கா ரிவர் சிஸ்டம் பற்றி இவ்வளோதான் இந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சாலே போதும். இதை தாண்டி வந்து க்வெஸ்சன் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். ஓகேவா? ஸோ நம்ம நடத்துகிற அந்த ஆர்டர்லே ஆர்ஜின் எங்கே இருக்குது, இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்டரிஸ் என்ன, சிட்டிஸ் என்ன, எந்தெந்த ஸ்டேட்ஸ் வழியாக பாஸ் ஆகுது, அவ்வளோ சிம்பிளாக இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாலே நமக்கு வந்து எக்ஸாம் பண்ண ஃபீல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹிமாலயன் ரிவரோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.